தானுலிங்க நாடார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதே மாதிரி தானுலிங்க நாடார் வந்து எதுக்காக இந்து முன்னணி மீது இவ்வளவு தீவிரம் காட்டினார் என்பதற்காகவும், அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பிறந்த பொத்தையடி கிராமத்துக்கு நானும் என்னுடைய இனிய நண்பர் ராஜா நாடார் அவர்களும் அருமை தம்பி ராம்கி அவர்களும் அங்கே சென்றிருந்தோம். அதாவது எதுக்காக ஒரு மனிதன் ஒரு மதத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டு தீவிரமாக செயல்பட்டாரு, சும்மா சாதாரணமா கண்டிப்பா பண்ணியிருக்கிற வாய்ப்புகள் இல்லை, இந்த எண்ணம் அவரிடத்தில் உதிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பிறந்த ஊருக்கு சென்றிருந்தோம். பொத்தையடி அந்த கிராமம் தான் அவர் பிறந்த ஊர். அவருடைய தந்தை பரமாத்தலிங்கம் ராமலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு 1915 பிப்ரவரி மாதம் 17 மகனாக பிறந்தவர் தான் தானுலிங்க நாடார் அவர்கள். தானுலிங்க நாடார் அவர்கள் சின்ன வயசுலேயே ஒரு சுறுசுறுப்பா இருந்திருக்காரு, அதே மாதிரி தொடக்க கல்வியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு அந்த மாவட்டமானது இருந்தது, இன்றைக்கு தான் அது வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாக மத மாற்றம் மிஷினரிகள் செய்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதியில் நிறைய இருக்கு. அதான் அந்த பகுதியில் ஒரு காலகட்டத்தில் ஒரு 15-20 ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவ மிஷினரிகள் அந்த பகுதிக்கு வந்து ஒரு 5 கிராமத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்லை 3 கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம், அந்த ஊருடைய ஸ்ட்ரென்த்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அங்க பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்திருக்காங்க. இந்த மாதிரி கல்குளம் பகுதியில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அப்ப என்ன பண்ண ஒரு ஆண்டு விழா வந்திருக்கு. அந்த ஆண்டு விழாவில் ஒரு அந்த அங்க பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை கிறிஸ்தவ மிஷினரி அந்த பள்ளிக்கூட சிறப்பு அழைப்பாளராக வர்றாரு. எல்லாரும் இன்னும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும், ஒவ்வொரு வகுப்பு வாரியாக குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 98% பிள்ளைகள் வந்து இந்து பிள்ளைகள் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. அப்போ எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம், டீச்சர்லாம் இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்க அவங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு நெற்றிலேயே திருநீர் அணிந்து பூ வைத்து பொட்டு வைத்து இப்படி தான் பிள்ளைகள்லாம் எல்லாமே அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. போன உடனே வரிசையை நிப்பாட்டியாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்போ அந்த வந்த தலைமை கிறிஸ்தவ மிஷினரி வந்து அந்த போட்டோவை உடனே பார்த்துட்டு என்ன எல்லா பிள்ளைகளையும் இந்த மாதிரி ஒரு இந்துன்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கு, இதை எடுக்கணும், இதை வந்து அவங்கள போய் எடுத்துட்டு கழுவிட்டு வர சொல்லுங்க, துடைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அங்கிருந்த இன்னொரு கிறிஸ்தவ மிஷினரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடனே வேண்டாம் இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை நிக்க வைத்து பள்ளிக்கூடத்தில் போர்டு அடிப்புங்க டஸ்டர், அந்த டஸ்டரை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய நெத்தியில் இருந்த திருநீரை அழிச்சிருக்காரு. இது பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பாகி பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்தோடனே பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஃபோட்டோ எடுத்தாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு, டஸ்டரை வச்சு எங்கள் நெத்தியில் இருக்க திருநீரெல்லாம் அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் வீட்டில் வந்து ஒரு அழுதுருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அங்கிருந்த பெற்றோர்கள் தானுலிங்க நாடகத்தை போய் முறையிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு நடக்கு, எல்லாருமே மதம் மாற்ற சொல்லுதாங்க இல்லைனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தானுலிங்க நாடார் அவர்களிடத்துல போய் பேசியிருக்காங்க. தானுலிங்க நாடாரும் உடனே போய் அந்த மிஷினரி போய் சண்டை போடையோ ஏன் எங்க பிள்ளைகள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கவோ எதுவுமே செய்யல. உடனடியாக அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் கரும்பாடு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அந்த காலத்துல திருவிதாங்கர் சமஸ்தானத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியா இருந்திருக்கு, அதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் கரும்பாடு தாஸ் என்பவர். அப்ப அந்த தாஸ்ங்கிற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் தானுலிங்க நாடார் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு, அதனால நாங்கள்லாம் மதம் மாறுவதற்கு தயாராக இல்லை, அதனால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து மிஷன் சார்பாக எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தாங்க எங்க பிள்ளைகள் படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே கருப்பாடு தாஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்று சட்டமன்றத்தில் இதை பத்தி பேசி உடனே அந்த கல்குளம் பகுதியில் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியை முதன் முதலாக கிருஷ்ணா தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு தொடக்கப்பள்ளியை தொடங்கி அதை உடனே தானுலிங்க நாடாரிடமே பொறுப்பை ஒப்படைச்சி நீங்களே இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானுலிங்க நாடார் அவர்கள்
அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்று அந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் இந்து மிஷன் சார்பாக பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அவர் வந்து செஞ்சிருக்காரு. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்த போதுதான் தானலிங்க நாடார் அவர்கள் நம்முடைய இந்து மக்களை எப்படி இவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து இருந்து கல்வியை கொடுத்ததுக்காக மதம் மாற முடியுமா, நெத்திலுக்கு திருநீர் அளிக்க முடியுமா, பூ வைக்க முடியாம இருக்க முடியுமா, பொட்டு வைக்காம இருக்க முடியுமா என்ற இந்த அடக்கு முறையை எதிர்கொள்வதற்காகத்தான் இந்து முன்னணி என்ற ஒரு இயக்கத்தை தானலிங்க நாடார் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்கள் இன்னைக்கு வந்து ஒரு பாகுபாடாலேயே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிரிவினை, இந்து நாடார் ஒரு பக்கம், கிறிஸ்தவ நாடார் ஒரு பக்கம், இவன் அவனும் பேசுறதுதான் நாடார்னு பேசுறாங்களே ஒழிய மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நாடார்கள் வந்து பெருமளவுல வந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறல, கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறியிருக்காங்க. நாடார்களுக்கு முன்பே முதலியார்கள், உடையார்கள், வெள்ளாளர்கள் இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி சாமியார்களாகவும் குருக்களாகவும் அது மாதிரி அங்கிருந்த கிறிஸ்தவ போதகர்களாகவும் உயர் பதவியில இருந்திருக்காங்க அவங்கதான். அதுக்கு பிறகுதான் நாடார்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ரெண்டுமா அப்படியே உள்ள போய் மதத்துக்கு மாறி இருக்காங்களோடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வள்ளியூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா தேவசகாயம் பிள்ளை கோயில் ஒரு கோயில் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் தேவசகாயம் பிள்ளை கோயில் அப்படின்னா, நிறைய பேர் சுற்றுலா போய் பார்ப்பாங்க. சுற்றுலாத்தலம் மாதிரி இந்த இடம் வந்து ஒரு பரபரப்பாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். ஆனா அந்த தேவசகாயம் பிள்ளைக்கு இப்ப வந்து புனிதர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேவசகாயம் பிள்ளை என்பதை போட எடுத்துட்டு தேவசகாயம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் தேவசகாயம் பிள்ளை என்பவர் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதனால, அன்னைக்கு பிள்ளைமார் அவர்களுடைய டாமினேஷன் கிறிஸ்தவ மதத்தில் அதிகமா இருந்ததுனால அங்க ஒரு கோயிலை உருவாக்கி அவங்களே தேவசகாயம் பிள்ளை கோயில் வச்சு அங்கேயே பூஜை பண்ணாங்க, சப்பரம் எழுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அன்னைக்கு அதை யாரும் எதிர்க்கல. ஒரு சமுதாயத்தின் ஒரு அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்தின் மீது கிறிஸ்தவ மதத்தை பரப்பிய ஒருவர் வந்து கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு அங்க ஒரு கோயிலை கட்டி அவருடைய சமுதாயத்துல அவர் பேரை வச்சு தேவசகாயம் பிள்ளை கோயில் என்று வைத்திருந்தார்கள். அதற்கு கிறிஸ்தவர்கள் யாரும் என்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏனென்றால் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட எனக்கு எடுக்க முடியாது, அவங்களுடைய டாமினேஷன் தான் அதிகம். அதுக்கு பிறகு அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து பிள்ளை என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவசகாயம் என்று வைத்திருக்கிறார். எதற்காக சொல்றேன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நாடார்கள் கிறிஸ்தவர்களாக பெருமளவில் மதம் மாறினார்களா என்னன்னா கிடையாது. சமீபமாகத்தான் நாடார்கள் பெருமளவில் மதம் மாறி வந்தாங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது. அதனால இந்த தயவு செய்து கிறிஸ்தவ நாடார்களும் இந்து நாடார்களும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு மதங்களை பார்க்காம நாடார் என்ற சமுதாய ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சமுதாயம் பெருமை மிக்க ஒரு சமுதாயமாக இருக்க முடியும். தானுலிங்க நாடார் எதற்காக இந்து மதத்தின் மீது வெறி கொண்டார், எதற்காக இந்து மக்களுக்காக சேவை செய்தார் என்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவங்க வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.